ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி கிச்சனில் என்ன செய்யலான்னு பார்த்தா, என் பொண்ணு இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போனால், இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கடையில் எந்த எண்ணெயில் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரியாது, பட் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹைஜீனிக்காக சூப்பராக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, கல்லுப்பு, அதுக்கப்புறம் தண்ணிங்க. இவ்வளோ தான் நமக்கு இதுக்கு எண்ணெய் தேவையான பொருள், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்க அந்த லேயரில் நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஸ்லைஸாக வெட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அந்த கட்டர் இருந்தால் அதில் கட் பண்ணிக்கோங்க, இல்லை நம்ம நைஃப்லேயே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் நைஃப்லேயே கட் பண்ணிக்கிறேங்க, என்கிட்ட கட்டர் இல்லை. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஸ்லைஸாக அழகாக நம்ம நைஃப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை வந்துட்டு, இந்த பொட்டேட்டோவை வந்துட்டு நம்ம வாட்டரில் கல்லுப்பு ஆட் பண்ணிங்க, ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் போட்டுடலாம். அது போட்டுட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப வந்துட்டு அந்த ப்ரௌனிஷாக ஆகாமல் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும். அது இல்லாமல் வந்து சால்ட்டும் இதில் நல்லா இறங்கியிருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, தண்ணியில் வந்து உப்பு தண்ணியில் வந்து இந்த பொட்டேட்டோவை போட்டுக்கலாங்க. என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நான் இந்த இதில் உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுக்கிறேன். இது 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு வாட்ரு ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் கூட ஓகே. நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றுற தண்ணி வந்து பாயில் ஆன பிறகு இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸில் கூட எடுத்துடலாம். அந்த கிறிஸ்பிக்காக தாங்க நம்ம வந்துட்டு நம்ம அந்த பாயில் பண்ணுறது, ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், நான் 3 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், மாவெல்லாம் ஆகலை, சும்மா அப்படியே கரெக்டாக அந்த இதில் இருக்குது. ஸோ இந்த இதில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அது மேலே போடுங்க. இல்லைங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு பிளேட்டில் போட்டு அந்த ஹீட் ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் இது ஆறிடும். பாருங்கள், இப்போவே இது சூடு இல்லை. எண்ணெய் காய வச்சுட்டு அதில் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொரித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்டுட்டோம், போட்டு நல்லா வெந்துட்டு இங்கே பாருங்கள் கலர் மாறவே இல்லை, மொறு 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 மொறுன்னு இருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு 2 செகண்ட் இந்த நோரை அடங்கட்டும். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. எங்கள் பையனுக்கு இதில் லைட்டாக மிளகுத்தூள் போட்டு கொடுத்தா பிடிக்கும், அதனால் நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அது உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே உப்பு தண்ணியில் போட்டதுனால உப்பு இருக்குங்க, லைட்டாக போட்டுக்கோங்க போதும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஆனியனோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியனும் மயனைஸும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் அணிக்காங்க டச் பண்ணுங்க. தேங்க்யூ.